சிவராத்திரி எனக்கு முகராத்திரி. விளையாட்ட சொன்னது பெனையா ஆகும்னு நினைக்கவே இல்லை. நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுனாலதான் உங்க மகன் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். இல்லைனா என்னைக்கோ பட்டியை உடைச்சு குதிரையை எடுத்துட்டு போன மாதிரி நான் எப்பவோ இங்க இருந்து வெளியே போயிருப்பேன். நீ விளையாட்டம் செஞ்சியோ வேணும்னு செஞ்சியோ, ஆனா நீ ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைய நீ தான் முடிச்சு வைக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? எந்த பையன்கிட்ட என் பொண்ணை பத்தி தப்பா சொன்னா அவன்கிட்ட நீ தான் போய் பேசணும். நீ போயிட்டு வர வரைக்கும் உன் இடத்துல நான் இருக்கிறேன். போ, அவனை கூட்டிட்டு வா, வெளியூருக்குள்ள வந்துரு. மாசில நிலவேனும் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுறே என் வருங்கால மனைவியே. அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசறவ நான் இல்ல. அன்னைக்கு உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட, இன்னைக்கு உன்னை கட்டிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒப்பந்தா என்னை ஏமாத்திட்டா அம்மணி. நான் பாக்குறதுதான் வில்ல மாதிரி, ஆனா மனசு பூ மாதிரி. என்ன, நீ படிச்சவ நான் படிக்காதவன், வேணா வர்ற தை மாசத்துக்குள்ள தபால்ல படிச்சு டாக்டர் பட்டமே வாங்கிடுறேன். என்ன அப்படி பாக்குற, கட்டிட்டு படுத்த என்ன, படுத்துட்டு கட்டிக்கிட்டேன்னுதான். இப்ப ஒண்ண தாலி கட்டிட்டு தொடட்டுமா, தொட்டுட்டு தாலி கட்டிட்டுமா. படிச்சுட்டு வர பாத்துட்டு இருக்கீங்களா, புரியல வச்சிருக்கிய. Thank you.
நம்ம போலாம், எவனும் வரமாட்டான். வாங்க வாங்க, வரலன்னா விட்டுட்டு போயிடுவேன். நீதான் தப்பிக்க வச்சிருக்கிறது. தங்கச்சி கல்யாணம் மட்டும் இல்ல, பொண்ணோட கல்யாணம் தான். இப்ப அவளை எங்க இவங்க பேச்சு கேட்டு உங்க தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னால நின்ன கல்யாணம் என்னாலே மறுபடியும் நடக்கட்டும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. அழக்கூடாதுமா, சந்தோஷமா போயிட்டு வா. அம்மா அண்ணனை கும்பிட்டுக்க. நல்லா இருமா, போயிட்டு வரேம்மா. முளைச்சு வர்ற பயிரையும் நிதிக்காம வளர்க்கிற குடும்பத்துல பிறந்தவமானா, உங்க பொண்ணு செஞ்ச தப்புக்கு என் மகன் கொடுத்த தண்டனை அதிகம்தான். நான் இல்லைன்னு சொல்லல, அவன் கோபக்காரன் ஒளிஞ்சு குடும்பக்காரன் இல்ல. உங்க மக உங்க மகளாத்தான் திரும்பி வந்திருக்க. என்னங்க ஐயா, ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்களே. புண்ணுக்கு மருந்த கொல்லிக்கட்டையால தடவாதீங்கம்மா, போங்க.